அதோட இஷ்யூ மாசம் வச்சுருக்கு எங்கள் எல்லாரும் எங்கள் டீம்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நிறைய கேள்விகள் அண்ட் கேட்கணும் அப்படின்னு தோணுது. அதனால் எங்களால் முடிஞ்ச கேள்விகள் நாங்கள் கேட்குறோம், நியாயமான பதில்களை நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு எதிர்பார்த்து. ஸோ நீட் எக்ஸாம் அது வந்து எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நிஜமாகவே எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட்டா அப்படின்னா இல்லை, எலிமினேஷனுக்கான டெஸ்ட். அனிதா மாதிரி பல கனவுகளோட ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் அப்பா சாதாரண வேலை செஞ்சு அம்மா இல்லாமல் அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி ஒரு பொண்ணு வந்து 1176 மார்க்கோட கனவுகளோட வந்து டாக்டர் ஆகலாம் அப்படின்னா அப்பா அவருக்கு ஒரு தடை. நீட் எக்ஸாம் பற்றி எங்களுக்கு வந்து நிறைய நிறைய கேள்விகள் இருக்குது. நாங்கள் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, உங்ககிட்ட கேட்குறோம். ஏன்னா நான் ஒரு சாமானியன், கேட்குறேன் உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு தெரிஞ்ச சிச்சுவேஷன்ஸ் கொடுங்க. ஸோ சிபிஎஸ்இ படிக்கிற பசங்களோட சிலபஸ் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஹையராக இருக்குது, அண்ட் ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் தான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டவுட்டே வந்துச்சு. அதாவது சிபிஎஸ்இயோட ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அவங்களும் ஏன் நீட் எக்ஸாமுக்கான கோச்சிங் கிளாஸஸ் போகிறாங்க? அப்போ சிபிஎஸ்இயோட ஸ்டாண்டர்ட் கம்மியாக இல்லை கோச்சிங் கிளாஸஸ் அதாவது நீட் எக்ஸாமுக்கான ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகமாக அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைகள் எல்லாமே ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது ஏன் ஸ்டேட் போர்டோட ஸ்டாண்டர்டை வச்சு நீட் எக்ஸாமுக்கு அதாவது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் சிபிஎஸ்இலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அடுத்த டவுட்டாக இருக்குது. ஸோ நீட் வந்து சுற்றி சிபிஎஸ்இக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வியாக இருந்துச்சு. அடுத்தது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பேரண்டிங் டெக்னிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு. ஓ மை காட், வாட் அ க்வெஸ்சன். அவங்க எல்லாருக்கும் ஸ்லோ கிளாப்ஸ் தான் நான் நினைக்கிறேன். பேரண்டிங் டெக்னிக், எஸ். அதாவது ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா கிடையாது அண்ட் அப்பா, அப்பா தான் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக அந்த குழந்தைய வளர்த்துருக்காரு. ஒரு சாதாரண கூலி வேலை செஞ்சு அந்த பொண்ணு அவ்வளோ படிக்க வச்சு நீ படிமா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆகுமான்னு கனவோட அந்த பொண்ணை படிக்க வச்சுருக்காரு. அதுக்கப்புறமும் தடை நீட் எக்ஸாம் மூலமாக. அதுக்கப்புறமும் இல்லை நீ கண்டிப்பாக படி, நீ போய் வந்து கோர்ட்டில் கேஸ் போடு. யாரை? மாநில அரசு, மத்திய அரசை எதிர்த்து கேஸ் போடு அப்படின்னு அவ்வளோ தைரியம் கொடுத்தான். அந்த அப்பாவுக்கு பேரண்டிங் டெக்னிக்ஸ் தெரிலல்ல. அவன் ரொம்ப கஷ்டம், ரொம்பவே இல்லை கஷ்டமாக இல்லை, வேடிக்கையாக இருந்துச்சு கேட்கும்போது. இதை விட சிறந்த பேரண்டிங் டெக்னிக் எது அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் அந்த பொண்ணு ஒரு சாதாரண ரூரல் ஏரியாவில் பிறந்த பொண்ணு, அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ தேவை மருத்துவம் அந்த இடத்துல அப்படின்னு. அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாமல் டாக்டர் இல்லாததுனால தான் இறந்தாங்களாம். அதனால அந்த வயசுலேருந்தே அந்த பொண்ணுக்கு வந்து டாக்டர் ஆகணும், நிறைய பேருக்கு சேவை செய்யணுன்ற ஒரு பெரிய ஆசை. அந்த ஒரே ஒரு ஆசைக்கு தண்டனை வந்து நீ டாக்டர் ஆகி உன் கழுத்து ஸ்டெதஸ்கோப் தொங்க தேவையில்லை, நீ தொங்கிடு அப்படின்ற ஒரு ஒரு ஒரே ஒரு எக்ஸாமால் தான் முடியுதில்லை. அண்ட் எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு டாக்டர் ஆகலை, டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு தான் நினச்சா. ஸோ டாக்டர் ஆகாமலேயே நீ டாக்டருக்கு குவாலிஃபை கிடையாதுன்னு ஒரே ஒரு எக்ஸாம் சொல்லுதுன்னா வாட் சார்ட் ஆஃப் எக்ஸாம் இஸ் தட்னு எனக்கு சத்தியமாக இப்போ வரைக்கும் தெரியல. அண்ட் நம்ம சென்னையில் தான் வந்து அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து 2010 வரைக்கும் 13 கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்துச்சு, இப்போ ப்ரெசெண்டாக 24 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல் ஓவர் இந்தியாவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும்தான். இத்தனை வருஷமாக நீட் இல்லாமல் தான் இத்தனை காலேஜஸ் வந்துச்சு, இங்கேருந்து இத்தனை டாக்டர்ஸ் போனாங்க. இப்போ திடீர்னு நீட்டோட அவசியம் இந்த மாநிலத்தில் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் என்னை ரொம்பவே பதற வச்ச சில கமெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா? அதாவது அந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியலை அப்படின்னு. அந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணம் நீட் இல்லைங்க, நம்ம எல்லாரும், நீங்கள் நான் இந்த வீடியோ பார்க்காத ஒருத்தர் கூட இதுக்கு காரணம் தான். ஏன்னா காசு கொடுத்து ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் அவங்கள நிற்க வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னமும் பாருங்களேன், இங்கே நான் வீடியோ தான் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் இதுக்கு மேலே ஆதங்கத்தை காட்ட முடியாது. இந்தியா இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, செக்யூலர் கண்ட்ரி, அப்படி இப்படின்னு பேச மட்டும்தான் செய்ய முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உரிமைகள் ஒன்றொன்னா பறி போய்கிட்டே இருக்கு, நம்ம இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன் நடக்க போகுதுன்னு ஒன்றுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது, இது மட்டும் தெரியும். நீட் நம்மளோட கல்வியை மட்டும் முடக்கலை, நம்மளோட பேசிக் ரைட்ஸையும் முடக்கிற ஒரு விஷயம். இந்த நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரிஞ்சுது அப்படின்னா நீட் எக்ஸாம் தேவையா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு எக்ஸாம், நீ இருக்க நீ இல்லை அப்படின்றத தீர்மானிக்க முடிஞ்ச எக்ஸாம். அந்த அப்போது
டுவெல்த் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் அதுக்கப்புறம் எல்கேஜி யூகேஜி முன்னாடி அதுக்கப்புறம் ப்ரீகேஜின்னு இங்கே இருக்கிறவங்க படிப்பாங்க, கிராமத்தில் படிக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் 14 வருஷ படிப்புக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் ஒரே ஒரு எக்ஸாமில் இருக்குது அப்படின்னா ஐ டோன்ட் நோ வாட் சார்ட் ஆஃப் எக்ஸாம் இஸ் தட். அதுவும் இந்த எக்ஸாம் நடந்த விதம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஓ மை காட், ஆசம் ஆசம் சூப்பர் நடந்துச்சு. அதாவது ஒரு பொண்ணு வந்தனா, வா நீ என்ன இந்த கலரில் போட்டிருக்க, இதை கிளி உள்ளாடைகள் கல்வி அதெல்லாம் சொல்லணும். ஆசம் வே. ஒரு குழந்தை வந்து எக்ஸாம் எழுத போகுதுன்னா அதுக்கு வந்து வீட்டில் இருப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, சுகர் கொடுப்பாங்க, நல்லா போய் எக்ஸாம் எழுதிடுவாங்க. ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு அதையும் மீறி இவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொல்ல தெரில. ஐ திங்க் ஐ எம் லூசிங் மை வேர்ட்ஸ் பிகாஸ் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டுருக்கேன். இந்த நிமிஷமும் இப்போ கூட நான் எமோஷனல் ஆகலைன்னா நான் எதுக்குமே இது கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் தான் வந்து ரூல் பாஸ் பண்ணிட்டாங்களே இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஜல்லிக்கட்டு கூட தான் ரூல் பாஸ் பண்ணாங்க, ஆனால் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம யாரும் மறக்க முடியாது என்ன ஆச்சுன்னு. ஹிஸ்ட்ரி வாஸ் ரீக்ரியேட்டட். அதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ரீக்ரியேட் ஆகணும். நீட் இதோட இதுதான் ஃபைனலாக இருக்கணும். அனிதாக்கு அப்புறம் வேறு எந்த அனிதாவும் நம்ம இருக்கக்கூடாது. நீட் நடக்காமல் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஸோ நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம எல்லாரும் ஏதாவது பண்ணியாகணும். பிகாஸ் இந்த ஸ்பைன்லெஸ் கவர்மெண்ட் அண்ட் மேலே இருக்கவங்களாம் நம்பி ஒன்றும் தோன்றும் இல்லை. இதுக்கு ஏதாவது ஒன்று பாசிட்டிவான ஒரு விஷயத்தோட கண்டிப்பா சீக்கிரம் பார்ப்போம்.